அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் டாக்டர் எம் நாராயணன் குரூப் ஆஃப் யூடியூப் சேனல். இன்னைக்கு டாக்டர் விவசாயம் சேனல்ல நம்ம வந்து ஸ்ரீ மாதேஸ்வர நர்சரிக்கு தான் வந்திருக்கோம். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், நம்ம நர்சரியில வந்து ப்ரீவியஸா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். என்ன மாதிரி நான் அதாவது வந்து குளிநாற்று பண்ணை எப்படி வந்து உற்பத்தி பண்றீங்க, கன்றுகளை வந்து எப்படி உற்பத்தி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்றீங்க, குளித்தட்டு முறையில எப்படி நாற்று வச்சு உற்பத்தி பண்றீங்க அப்படின்ட்டு அது வந்து விளக்கப்படுத்தி இருந்தீங்க. ஒவ்வொரு வெரைட்டிக்கும் விளக்கப்படுத்தி இருந்தீங்க. அதாவது வந்து தக்காளினா எப்படி இருக்கணும், இது வந்து மிளகாய்னா எப்படி இருக்கணும், அதே வந்து மேரிகோல்டு இதுன்னா எப்படி இருக்கணும், இந்த கேந்தி பூ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னுக்கும் விளக்கப்படுத்தி இருந்தீங்க. கோசு, இலை கோசு, பூ கோசு எல்லாமே வந்து விளக்கப்படுத்தி இருந்தீங்க. எப்படி வந்து நர்சரி முறையில அது வந்து குளித்தட்டு முறையில எப்படி வளர்த்து நாம வந்து விற்பனைக்கு விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா இருந்தது. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த மேரிகோல்டு அதாவது வந்து இந்த கேந்தி பூ அப்படின்னு சொல்ற பூ வந்து எப்படி வந்து விவசாயம் பண்றது, நீங்க உங்க தோட்டத்திலேயே விவசாயம் பண்ணிக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம், அதான் வந்திருக்கோம். எவ்வளவு ஏக்கர் பண்ணிருக்கீங்க, என்னென்ன வெரைட்டிங் சார் பண்ணிருக்கீங்க? சார், இப்போ நம்ம 1 ஏக்கர் பண்ணிருக்கோம். 1 ஏக்கர்ல பாதி வந்து பிஞ்சு டால் பண்ணிருக்கோம், அடுத்தது 1/2 ஏக்கர்ல வந்து அசோகா எல்லோ பண்ணிருக்கோம். ரெண்டுமே சேம் பாதி பாதி பண்ணிருக்கோம். ரெண்டுமே இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இதை பத்தி என்ன இருந்தாலும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லுங்க. 1 ஏக்கருக்கு வந்து எவ்வளவு கண்கள் தேவைப்படுது? இதுல 1 ஏக்கருக்கு வந்து 8 to 10 வரைக்கும் நடலாம் சார். 8000 to 10000. என்ன இடைவெளியில சார் நடலாம்? சார், இது 3 அடி கேப் இருக்குங்க. சரிங்க, சரிங்களா. நட்டுறது வந்து 1 அடிக்கு நட்டுறோம். மக்களுடைய விவசாயிகளுடைய ஒரு புரிதல் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அடர்வா நட்டுட்டோம்னா வந்து ஈல்டு வந்து வராது அப்படின்னு நினைக்கிறேன். இடைவெளி கம்மி பண்ணும் போது செடி தூரம். சரி, 8000 to 10000 வரைக்கும் நடலாம் அப்படின்னு சொல்லலாம். சரி, 1 ஏக்கருக்கு வந்து 8000 to 10000 கன்றுகள் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு நம்மளுக்கு வந்து எவ்வளவு அந்த காஸ்ட் வைஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறேன்? ஒண்ணு இல்ல சார், இப்ப செடி மொத்தம் கணக்கு பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 8000 நாத்துக்கு ஒரு 16000 to 15000 காஸ்ட் செடிக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிரும். அதுக்கு அடுத்தது உழவு போடுறது, நம்ம உரம் போடுறது, மருந்து அடிக்கிறது, அதெல்லாம் செலவு கொஞ்சம் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சிம்பிளா முடிச்சுட்டு போகலாம். சரிங்க சார், இந்த விவசாயம் வந்து ரொம்ப எளிமையா இருக்குதுன்னு நீங்க சொல்லி கேள்விப்பட்டோம். அதாவது வந்து மற்ற விவசாயங்களோட மற்ற பூ சாகு மலர் சாகுபடி விட இந்த வந்து அதாவது வந்து இந்த செண்டுமல்லி வந்து ரொம்ப விவசாயம் வந்து ஈஸியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்ன மாதிரி முறையில நம்ம தோட்டத்துல பண்ணிருக்கோம்? சார், இப்போ ஒண்ணு இல்ல, நம்ம 8000 நட்டுருக்கோம், 4000 அசோகா எல்லாம் நட்டுருக்கேன், 4000 வந்து பெஞ்சு டால் நட்டுருக்கோம். சரிங்களா, நம்ம கரெக்டா 20 நாள் நாத்து நடுவோம். 15-18 நாள்ல இருந்து 20 நாள் நாத்து வந்து தேர்வு பண்ணி நம்ம நர்சரியில எடுத்து நட்டுருக்குறது. சரிங்களா, இது வந்து சீக்கிரமா வரக்கூடியது. இருக்கிறதுலயே எல்லா பூவிலும் சீக்கிரமா உடனே வர்றது 45 நாள்ல பூ வர்றது செண்டுமல்லி மட்டும் தான். சரிங்களா, அது வந்து நம்ம முறையா குயிக்கா செய்யணும். அதை நட்டதுல இருந்து கரெக்டா நடும்போதே டிஏபி உரம் போட்டுக்கிறோம். சரிங்களா, அதுக்கடுத்தது 1 வாரம் கழிச்சு மருந்து அடிக்கணும். ஒரு 10-12 நாளைக்கு செடிக்கு மண் அணைக்கணும். மண் அணைச்சிட்டு உரம் போட்டீங்கன்னா களை இருந்தா களை எடுத்துடணும். கரெக்டா 30 நாள்ல நல்லா முக்கு வச்சு ஆரம்பிச்சிடும். 45 நாள்ல நம்மளுக்கு பூ ரெடி ஆயிரும். சாம்பிள் எடுக்கலாம். சரிங்க சார், இப்போ அந்த 1 ஏக்கருக்கு வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறத சொல்லியிருக்கீங்க. இப்போ ட்ரிப்பு போட்டிருக்கிறீங்க. இப்போ ட்ரிப்பு போட்டு இது பண்ணலாங்களா, இல்லை மடப்பாசனம் காவா பாசனத்தில் பண்ணலாங்களா? தாராளமாக பண்ணலாம், ரெண்டு பாசனத்துலேயும் பண்ணலாம். எவ்வளோ தண்ணி தேவைப்படுங்க சார்? இப்போ ட்ரிப்புனா வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி, எத்தனை லிட்டர், அது மாதிரி ஏதாவது கணக்கு இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இப்போ நம்ம தண்ணி கம்மியாக இருக்கும்போது தான் ட்ரிப்பு போகிறோம். சரிங்களா, 1 ஏக்கர் சாகுபடி பண்ணுறது ட்ரிப்பில் பாசனம்னா 1 ஏக்கர் தான் ஓடும். அதுவே நம்ம ட்ரிப்புனா 2 ஏக்கர் வரைக்கும் நம்ம பண்ணலாம். தண்ணி நமக்கு சேவ் ஆகும். சரிங்களா, கிளீனா நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு. 2 மணி நேரம் ஓட்டினாலே போதும் டிப்பில். சரிங்க சார், இப்ப வந்து இதுக்கு வரலாம். இப்ப வந்து செடி வச்சாச்சு, வளர்ந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப வந்து களை எடுக்கணும். களை வந்து என்ன மாதிரி இதுல இந்த செண்டுமல்லி விவசாயத்துக்கு எப்படி களை இருக்கும்? களை வந்து மருந்து அடிக்க கூடாது, களைக்குள்ளி அடிக்க கூடாது செண்டுமல்லியில. ஏன்னா அடிச்சதுன்னா நம்மளுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்காது, ரொம்ப அது டேமேஜ் ஆகும். ஆள் வச்சுதான் எடுக்கணும். நீட்டா நம்ம ஆள் வச்சு களை எடுத்துக்கணும்னா தோட்டமும் கிளீனா இருக்கும், நம்மளுக்கு டெவலப்மெண்ட் நல்லா கிடைக்கும். சரிங்க, எத்தனை நாளைக்கு ஒரு முறை எவ்வளவு இடைவெளி கால இடைவெளியில எத்தனை களை எடுக்க வேண்டியதா இருக்கும் அந்த விவசாயம்? செண்டுமல்லியில ஒரு நட்டதுல இருந்து முடியிற வரைக்கும் ஒரு 3 டைம் எடுத்தாலே போதுமான. சரிங்க சார், இப்ப 1 ஏக்கருக்கு வந்து களை எடுக்கணும்னா எவ்வளவு செலவு ஆகுன்னு? செலவு கம்மி தான், ஒரு 4 ஆள் இருந்தாலே போதும். 1 ஏக்கர்ல 2 நாளைக்கு எடுத்துடலாம். 8 பேர் இருந்தாலே 1 ஏக்கர்ல எடுத்துடலாம்.
சரிங்க. இப்ப வந்து இதுக்கு வந்து இதுக்கு உர மேலாண்மைனா என்னென்ன உரங்கள் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க? இதுக்கு இயற்கை உரம் கொடுக்கலாமா இல்ல ரசாயன கலந்த உரங்கள் கொடுக்கலாமா? இயற்கை உலந்தம் கொடுத்தா எவ்வளவு எந்த அளவு விகிதத்துல கொடுக்கலாம்? ரசாயனம் கலந்த உரங்கள் வந்து கொடுத்தோம்னா என்ன அளவு விகிதத்துல கொடுக்கலாம்? இல்ல நம்ம இப்போ இயற்கை பத்தி நம்மளுக்கு ஏன்னா நம்ம ஏரியால யாரும் அந்த அளவுக்கு பண்ற மாதிரி ஐடியா இல்ல. ஏன்னா எல்லாமே ரசாயன உரம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பத்தி தெரிஞ்சாதான் சொல்லலாம், அதை பத்தி தெரியல சரிங்களா. நம்ம இப்ப ரசாயன உரத்துலதான் பண்ணிருக்கிறோம், நல்லா இருக்கு, அதுதான் போயிட்டு இருக்கு. சார் இப்ப செண்டுமல்லி விவசாயத்துக்கு வந்து உர மேலாண்மை எப்படி இருக்கணும், அது என்ன அளவு விகிதத்துல வந்து என்னென்ன கால இடைவெளியில வந்து எவ்வளவு ஒரு பயிருக்கு ஒரு கன்றுக்கு வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? சரி சார், நீங்க கேட்டது கரெக்ட் தான். ஒரு ஏக்கருக்கு வந்து நடும்போது ஒரு மூட்டை போடுவோம், ஒரு மூட்டை 50 கிலோ டிஏபி போடுவோம் ஒரு ஏக்கருக்கு சரிங்களா. செடிக்கு மண்ணை அணைக்கும் போது 24 உரம் போடுவோம். அதோட நீங்க வேப்ப புண்ணாக்கு சேர்ந்துக்கலாம், நுள்ளு உங்களுக்கு சத்தான தேவை பக்கெட்ல உரம் வருது அதுவும் கலந்து மூணையும் கலந்து போட்டுட்டு நீங்க செடிக்கு மண் அணைச்சிடலாம். ஏன்னா அது போட்டுட்டு நீங்க மண் அணைச்சிங்கன்னா நாங்க குரோத்திங் நல்லா இருக்கும். சரிங்க சார், இப்ப முதல் உரம் வந்து நம்ம முடித்த பிறகு ரெண்டாவது உரம் என்ன இடைவெளியில வைக்கலாம் சார்? எத்தனை நாள் பயிர்ல வந்து அந்த ரெண்டாவது உரம் வந்து கொடுக்கலாம்? ஒரு 12-13 நாள் 15 நாளைக்கு முன்னாடியே கொடுக்கணும் சரிங்களா. ரெண்டாவது உரம் வந்து நாம கொடுத்துருக்கு வந்து 24 கொடுத்துருக்கோம். கொஞ்சம் டெவலப்மெண்ட் வரணும், பக்கெட் உரம் கொடுத்துருக்குறோம். வேப்பம் புண்ணாக்க அதனோட சேர்த்துருக்கோம் சரிங்களா. மூணுமே கலந்து செடி பக்கத்துல லேசா அப்படியே செடி பக்கத்துல போட்டு மண் அணைச்சிருக்கும் சரிங்களா. மண் அணைச்சா அது உள்ளவே இருக்கும், வேறு நல்லா பிடிக்கும், அதுல இருக்கிற சத்தெல்லாம் நல்லா வளர்ச்சி நல்லா செடிக்கு வந்து ஊட்டமா நல்லா இருக்கும். சரிங்க, இப்ப வந்து இந்த மண் அணைப்புன்னு சொல்லிருக்கீங்க, மண் அணைப்பை பத்தி நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. இந்த செடிக்கு வந்து மண் அணைப்பு எப்படி இருக்கணும், அதாவது வந்து இந்த கேந்தி அதாவது செண்டுமல்லி விவசாயத்துக்கு வந்து எவ்வளவு அளவு மண்ணை வந்து நம்ம 10-12 நாளைக்கு செடி மண்ணை அணைச்சாதான் நம்மளுக்கு வேறு நல்லா துளுத்து வரும் சரிங்களா. வேறு சின்ன வேறு நிறைய செல்லி வேறு நிறைய வரும் சரிங்களா. மண் அணைச்சாதான் டெவலப்மெண்டே வரும். அப்படி மண் அணைக்கலன்னா 1-15 அப்படியே கேப் இருந்ததுன்னா என்ன ஆகுதுன்னா ஹைட்டா வந்துடும், மேலதான் கிளை வரும், கீழே கிளை வராது, ஈல்டு ரொம்ப கம்மியா வரும். ஓ, ஈல்டு நம்ம வரும். அதுவும் நீங்க நெருக்கமா வச்சதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லிருக்கீங்க, வந்து காத்து வந்து அதிகமா அடிச்சதுன்னா வந்து சாஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து மண்ணணிப்பும் ஒரு ஒரு இது தேவை, மண்ணணிப்பு வந்து அவசியமா தேவை. அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம வந்து இடையில வந்து ஒரு குச்சி மாதிரி கட்டி டொயின் போட்டு கட்டி இருக்கும். அப்ப வந்து இந்த செடிகள் வந்து இன்னொரு செடிகள் மேல மோதாம சாயாம இருக்கும். இந்த பூ பறிக்கும் போது கிளை எல்லாம் வடியாம இருக்கணும்னா இந்த டொயின் போட்டு கட்டினாதான் கீழே நம்மளுக்கு கேப் கிடைக்கும். போய் பூ பறிக்கிறதுக்கு நம்மளுக்கு நல்லா வசதியா கேப் இருக்கும். மருந்தடிக்கிறதுக்கும் பூ பறிக்கிறதுக்கும் இது கட்டினாதான் நம்மளுக்கு இந்த கிளைமேட் நல்லா இருக்கிறதுனால நல்லா ஹைட்டு வந்துடும் செடி. சரி, கட்டலைன்னா கீழே சாஞ்சிரும், நம்ம உள்ள போய் பூ எடுக்கவே முடியாது. சரிங்க, இதுக்கு எவ்வளவு நாள் வந்து இந்த பூ வந்து அறுவடை ஆகுங்க? அதாவது வந்து செடி நடவு பண்ணதுல இருந்து எவ்வளவு நாள்ல நம்மளுக்கு வந்து விளைச்சல் வர ஆரம்பிக்கும்? 45 பூ ஸ்டார்ட் ஆயிரும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது கரெக்டா 2 இருக்கலாம் சார், 2 குறைஞ்சபட்சம் 2 இருக்கலாம். அதான் 3 இடைவெளியில முடிஞ்சிருங்க தோட்டம், அதான் 90 விவசாயம் முடிஞ்சிடும். முடிஞ்சிடும், நம்ம குயிக்கா எந்த அளவுக்கு சீக்கிரமா நம்மளுக்கு பூ வருதோ அந்த அளவுக்கு சீக்கிரமா அது முடிஞ்சிடும். அதை நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஈல்டு நல்லா கிடைக்கணும்னா அது கரெக்டா மாசத்துல வந்து 2 மருந்தாவது அடிக்கணும். மருந்து அடிச்சாதான் அதுல இருக்கிற பூச்சி. இல்ல, நிறைய பேர் கேட்க விவசாயம் கேட்கக்கூடிய கேள்வி பாத்தீங்கன்னா அந்த கேந்தி செண்டுமல்லிக்கு வந்து மருந்து அடிக்கணுங்களா, அதுக்கெல்லாம் நோய் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா வரும் நோய். என்ன நோய்ங்க சார் வரும்? ஒண்ணு இல்ல சார், இப்போ லேசா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுறது என்னன்னா இந்த ஒயிட்ல இந்த வெள்ளையா பூச்சி பறக்கும், அது வந்து செடி மேல உட்கார்ந்து அப்படியே முட்டை வச்சு பூச்சியா ஸ்டார்ட் ஆயிரும். ஒண்ணு, நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ரிப்ஸ் மெயிட்ஸ் எல்லாம் அதிகமா உட்காரும். அது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம மருந்து அடிச்சிட்டோம்னா அது நோய் வந்து வராது, வந்த பின்னாடி ரொம்ப கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரிங்க சார், இந்த இலையெல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள வெள்ளையா கோடு மாதிரி இருக்குங்களா, அது என்ன? பாம்பு கோடுன்னு சொல்லுவோம். பாம்பு கோடு, அதை எப்படி சார் கண்ட்ரோல் பண்றது? அது மருந்து இருக்கு சார், மருந்து அடிச்சா தெளிஞ்சிடும். ஆ சார், இது குறிப்பா வந்து இந்த பாம்பு கோடு வந்து என்ன ஸ்டேஜ்லங்க சார் வர ஆரம்பிக்கும்? மொக்கு வைக்கிற ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. மொக்கு வைக்கிற ஸ்டேஜ்லயே ஸ்டார்ட் ஆயிரும். மழை காலம் அதிகமா இருந்தா பாம்பு கூட அதிகமா வரும், நிழல் இருந்ததுன்னா பாம்பு கூட அதிகமா, நிழல்லயும் அதிகமா வரும்னு பாத்தீங்கன்னா மப்பு, அதாவது வந்து ரொம்ப வானம் வந்து மேகமூட்டமா இருந்தா கூட வரும், பாம்பு கூட நிறைய நிறைய இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம வந்து மருந்து ஸ்டார்டிங்ல மருந்து அடிக்கணும், மருந்து அடிக்கணும். அதை விட்டுட்டு காடு ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆயிரும், இது ஒரு வைரஸ் மாதிரி. நீங்க பாத்துட்டு இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பில் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள்.